அடுத்தது கருங்கோழி. இந்த கருங்கோழிக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் பார்த்து வாங்கணும். இந்த கருங்கோழிக்கும் இதேமாதிரி அழகு நீளமாக இருக்கணும், உடல் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அந்த கறியை நம்ம வெட்டினாலும் உள்ளேயும் கருப்பாக இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல். டூப்ளிகேட்டில் வந்து அழகு இதேமாதிரி மழுங்கியிருக்கும், அது அப்படி இருந்தேன்னா டூப்ளிகேட்டு, அது அந்த கறியை வேங்க வேண்டாம். அது அதோடைய மருத்துவ குணங்கள், அந்த நாட்டுக்கோழியோட வீரியம் இருக்கும், ஆனால் அது பிராய்லராக இருந்தால் வாங்காதீங்க. இந்த நாட்டுக்கோழி கறியுடைய அந்த கருங்கோழியுடைய நன்மைகளை பார்ப்போம். மருத்துவ குணமுள்ள கருங்கோழி கறிக்கு குஷ்டம், காணாக்கடி, புழு, மகாவாதம், சூளை, சிறு சிறங்கு, விரணம், வலிப்பு ஆகியவை போகும், உடல் வலிமை பெறும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 80 வகையான வாதங்களையும் இதுவும் நிற்கும் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை நோய், அதாவது ஒரு பக்கமாக வரக்கூடிய அந்த சூளை நோயை சரி பண்ணி விடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த கோழிக்கறிக்கு விரணம் 6. அந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டோம்னா விரணம் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுங்க. இந்த கருங்கோழியை சாப்பிட்டோம் அப்படின்னா புண்ணு எல்லாமே, புண்ணு உடம்புல வரக்கூடிய சிறு சிறு ஆறாத ரணங்களுக்கு இருக்கிறது கூட ஆறிடும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து விஷங்கள் வந்து சரியாகுது அப்படின்னாங்க, குஷ்ட நோய்கள் சரியாகுதுங்காங்க. இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த கருங்கோழி. உடல் வலிமை உண்டாகுதுனாலே எல்லாம் சரியாயிருதுன்னு அர்த்தம். உடல் வலிமை எப்போ வரும்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து ஃபுல் ஃபார்மிங் ஆகிட்டு வந்தால் தான் அந்த வலிமை கிடைக்கும். அந்த விஷயத்தை வந்து இந்த கருங்கோழி செய்து, அதனால் கருங்கோழியை பார்த்து அதை வந்து சந்தையில் போய் வாங்கி அது கரெக்டாக இருக்கா, அது ஒரிஜினல் தானான்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இது விலை கூட, ஏன்னா கோழியை வந்து 500, 1000, 2000 விற்கிறாங்க. அந்த மாதிரி விலை கூடின கறியாக இருக்குது, கோழியாக இருக்குது. அதனால் இதை வாங்கி பக்குவப்படுத்தி சாப்பிடுங்க. கறி வந்து கருப்பாக தான் இருக்கும். அடுத்தது பார்ப்போம்.